நாடகத்தை மைத்த மரியாதைக்குரிய அன்பு மாமு சூப்பர் சிங்கர் பல வெளிநாடுகளில் பல கச்சேரிகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அரண்மை பசுமிகு அன்பு மாமு கோதைமுகத்தைச் சேர்ந்த முத்துச்சிப்பி அவர்களுக்கும் அருமை நண்பர் பிரபு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். நடுவுல மூணு பேர் உட்கார்ந்திருக்க வருங்க, ரெண்டு மஞ்சள் சேலை ஒரு சேப்பு சேலை இங்க வாருங்க. நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு பப்புக்காரங்க வர வச்சுட்டு நீங்க முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தா நாடகம் விளங்க மாத்தா. நான் என்ன பேச வரேன் நீங்க கவனிச்சா தானே, அதுக்கு தானே திருவிழா வச்சிருக்கேன் நாடகம் வச்சிருக்கேன். ஒரு ஆள் போன பேசிட்டே உட்காந்துருக்காரு எங்கிட்ட உங்க விருப்பம் மேற்கொண்டு அதை சொன்னா மேற்கொண்டு கொல்லக்கூடிய காலையத்தில கூட மண்ணை வலிக்கிறது பிரச்சனை போல. பப்புக்காரங்க எடுபட்ட வய நாசமா போக நம்மளை வந்து கண்டிக்கிறேன். எங்கே இருந்து வந்து எங்கே வந்து நம்மளை சொல்கிறேன் அப்படின் மண்ணுவாரி தூத்துவியேன் இல்லை கோயிலில் காசை வட்டி கூட போடுவீங்க. சரி இருக்கட்டும், அவங்க போய் எப்படி வேணாலும் இருந்தாலும் இருங்க, நாடகத்தை மட்டும் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் காலில் விழுந்து கும்புறேன் பப்பு டான்ஸ் குடிச்சோடனே போயிடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் போக மாட்டியே, நீங்கள் கும்மி கொட்டின டயட் அப்படி. ஆமாம், இனி விழுந்துருச்சு படுத்துறோம். அந்தவனே பார்த்தேன், எல்லாருமே கும்மி கொட்டியிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமாம், ஹலோ ஹலோ சொன்னோடனே எனக்கு சின்ன ஞாபகம் வருது, ஆடி மாதம் ஆவணி மாதம் எல்லாம் நம்ம எல்லாம் பாரி போட்டு தான் கும்பி விட்டுவோம். இந்த பொளப்பாரி போட்டு இங்க பொளப்பாரி போடுற போட்டிங்களா தா போட்டிருக்கீங்களா இந்த பாரி மாதிரி வளர்த்து. சரி ரொம்ப மகிழ்ச்சி, மாரி தாளுக்கும் முளப்பாரி கொட்டுவோம். அப்ப பாரி வளர்த்து விரதம் இருந்து இந்த முளப்பாரிய திருவிழா டயத்துக்கு என்ன பண்ணுவா, எல்லாரும் தலையில பெண்கள் பூரா ஒரே மாதிரி தூக்கிட்டு போய் இந்த கோயிலுக்கு முன்னாடி வாச பண்ண வச்சு கும்பி விட்டுறது. ஆமா, கும்மி கொட்டுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க கொட்டும் போது நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஊர்ல திருவிழாவுக்கு சொல்லியிருந்தாங்க விருந்துக்கு, அங்க ஒண்ணு மாரிக்காலுக்கு திருவிழாவெல்லாம் இதே மாதிரி தான் பாரி எல்லாம் போட்டு வளர்த்து கும்மி கொட்டினாங்க. கும்மி கொட்டுறது பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பேசிக்கிறேன்னா,
ஏண்டி என்னடி ஆள் இன்னும் காணா அப்படின்னு இந்த நாலு பிள்ளைய பேசுதுங்க. அதுல பக்கத்துல பொம்பளை படம் சொல்லுது, ஆளு நேரம் ஒரு கோட்டரை போட்டு எங்க டாக்டர் குப்பரை கடிச்சு படுத்து பாண்டி அப்படின்னு இந்த பிள்ளை அதுக்கு சொல்லுது. என் ஆளு குடிச்சாலும் ரொம்ப நல்லதே தெரியுமா, இன்னமும் தமிழ்நாட்டுல கட்டுன புருஷன் குடிச்சாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுனாலதான் இன்னமும் நிறைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு டைவேஷன் வாங்கிறதுக்கு. அப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுத்தி உள்ள ரவுண்ட் கட்டின பயல பூரா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னல் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அவன் ஆளா இருக்கும் போல இந்த பிள்ளை கும்மி கொட்ட வந்த பிள்ளைய இங்க இருந்து சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பிள்ளைய கும்மி கொட்ட வந்த பிள்ளைய பாட்ட மறந்துட்டு இந்த ஒரு பாட்டு பாடி கும்மி கொட்டுது. இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனா அது நாவுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு. என்ன பாட்டுன்னு தெரியும் மனசுக்குள்ள இருக்குனே, ஆனா நாவுக்கு மணே இந்த பொம்பளை பிள்ளைய போச்சுக்கிட்டு இந்த நாலு கிளவிகளும் வந்து கும்மி கொட்டுது. என்ன பாட்டு பாடி என்ன நகையை செய்கிறாரு வருங்க ஆச்சாரி, அதுவும் ஒரு கலையா. இந்த கோயில சிற்பத்தை செய்கிறாரு வருங்க, இதுவும் ஒரு கலை. இந்த ஆயக்கலை 64 கலையிலையும் இந்த கலைகள் பூராமே இதுல இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நாடகத்தை அமைதியா இருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம். ஏன் இப்படி எல்லாருமே நீங்க பெண்கள் கூட மருந்து குடிச்சது மாதிரியே உட்காந்துருக்கீங்க? மருந்துன்னா சத்து தாணிக்க குடிச்ச மாதிரி இப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட ஒரு சுதாரிப்பு இல்லாம. அதனால கேக்குறேன், நீங்க இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சுணக்கமா இருக்கு. நாங்களும் மருந்தை குடிச்சிருவோம், அப்புறம் சுத்திரம் மருந்து குடிச்சிருவோம், அப்புறம் நாடகம் குப்புற விழுந்து படுத்துக்கிறோம். எந்த மருந்து? அதனால அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே விளம்பரம் தான், சேலைக்கும் விளம்பரம் படுத்துறேன், நகைக்கும் விளம்பரம் படுத்துறேன். அதுலயும் இந்த தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னு வச்சுக்க, சேலைக்கு விளம்பரம் படுத்துவாங்க. ஆமா, ஒரு சேலை வாங்கினா மூணு சேலை பிரிந்தேன். அதுல இந்த பொம்பளை ஆளுக்கு கூட புருஷனை போட்டு சித்திர விடுத்தி எங்க சேலை கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க அப்படின்னு புருஷங்காரன் சொல்லுவேன். போடி லூசு உண்டை பூரா பீத்த சேலையா கொடுத்துட்டு இருக்காங்க, சேலை கொடுக்குறாங்க, மயிரை கொடுக்குறாங்க. அப்படின்னாலும் இந்த பெண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. பீர்கள் நிறைய 100 புடவை இருக்கும், 100 புடவை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருவிழா ஒரு கல்யாணம் இந்த காதலுக்கு 2 புது புடவை எடுத்தாலே உங்களுக்கு பெண்களுக்கு ஆத்ம திருப்தி ஆகும். அதுலயும் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு ஒரு புது புடவை எடுத்து கட்டிக்கிட்டு போனான்னு வச்சுக்க, அந்த கல்யாண கூட்டத்துல பார்த்து 4 பொம்பளை ஆளுக்கு கேட்கணும், என்ன கேட்கணும், சேலை நல்லா இருக்கடி இங்கடி எடுத்த அப்படின்னு கேட்கணும். கேட்கலன்னா அன்னைக்கு மட்டும் கேட்கணும்னு வச்சுக்க, அந்த பொம்பளை மருந்து குடிச்சு செத்தே வருவா செத்து. நகைக்கு விளம்பரம் படுத்துறாங்க, ஆடி 18 பேருக்கு நம்மள நகை வாங்க சொல்லுவாங்க, அச்சய திதிக்கு நம்மள நகை வாங்க சொல்லுவாங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அறிவு சார்ந்த மக்கள் ஒரு மணிக்கு எங்கள்ட்ட கொண்டாந்து அடவு இங்க 1 கிராமுக்கு 6000 அப்படின்றேன். அதுக்கடுத்து ராத்திரி 10 மணிக்கு சோக்கை சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்னு படுப்பான். அப்பத்தான் டிவியில வந்து விளம்பரத்தை சொல்றேன், எப்படி அடவு வச்ச நகையை திருப்ப முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, எங்கள்ட்ட கொண்டாந்து மொத்தமா வந்து இந்த ரோட்ல திரும்பி அப்படின்றேன். ஐயோ அப்போ கொண்டாட முடியலானே.
நான் பேசுறது கேட்குதாக்கா? கேட்குதா கேட்கலையா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா தெற்கு சந்தனூர் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ குமரத்தை ஸ்ரீ முனீஸ்வரருக்கு உடல்நிலை அருள்மிகு ஸ்ரீ புகழேஸ்வரர் அருள்மாளிக்கும் எத்தனை சாமி தாண்டா? ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ நவக்கிரகங்கள், ஸ்ரீ கால பைரவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர், ஸ்ரீ கருப்பண சுவாமி, ஸ்ரீ சோனையா, ஸ்ரீ நாகம்பால், ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன், ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய நடிகர்களை கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்வழி கலையரங்கில் தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய நடிகர்களை கொண்டு ஸ்ரீ வள்ளிமங்கல நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கும் கலை மாமணிகள் செங்கடமலா வெற்றி பெற்று ஒட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்கும் பூரான் தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி தான். அடுத்து போறாங்க ஏப்பா, அவங்க வரையில என்னைய மட்டும் ஆல் அவுட் போட்டு பார்க்கணும். அதெல்லாம் நீங்க ஏற்கனவே சிங்கப்பூர்ல 15 வருஷமா இருந்தது தானே பார்த்துட்டு தானே வந்தேன். மறுபடியும் நீ என்னத்த புதுசா பார்க்க போறேன்? நாயோட ஆசா பியோட செத்த நேரம் என்ன பண்ண போறேன்? அடுத்து சொல் நாயகன் துடிப்பாக எல்லாமே மந்தமா இருக்கடா. முத்துமணி பேரே தங்கமணி சீரை ஒரு சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் சொல்லவில்லையே அடிக்கண்ணே உங்காரே சிறு பெண்ணே கலங்காரே படிச்சேன்
Thank you.
அருமை மாப்பிள்ளை சசிகுமார் சாத்தனூரில் சேர்ந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இங்கு சிறந்த வகையில் கொட்டகம் அமைத்த மதிமுடிய உரிய
சபிதா ஆலமச்சேரி சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கண்ணார் கண்ணார் என்று ஒளிபெருக்கு கூண்டிக்கு ஸ்தாபனம் ஒளிமொழி அமைப்பு சபிதா ஆடியோஸ் ஆலமச்சேரி. சபிதா சபிதா மதிக்குரிய உரிய ஆலமச்சேரி சேர்ந்த சபிதா ஒளிபெருக்கில் ஏற்றவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய அன்பு உடம்புறதா சகோதர அத்தனை பேர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நடந்த வணக்கம். ஒரு நாடக சிறப்பு அமையினாவே முதல்ல இந்த ஒளிபெருக்கு செம்மையா இருக்கணும். இந்த ஒளிபெருக்கு மட்டும் சரியில்லை, அது ரொம்ப சிரமம். இந்த ஒளிபெருக்கை தெரிவு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். மைண்ட் செட் அமையறதும் மனைவி அமையறதும் ஒண்ணும் எல்லாரும் அன்னதான ஜோத்தை தின்னு பரப்பிச்சு அவரை தின்னுட்டு அப்பா உட்காந்துருப்பாங்க. மைண்ட் செட் அமையறதும் மனைவி அமையறதும் ஒண்ணும் எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்க தெரிஞ்சு சலம் தெரிஞ்சா அறுபதாம் கல்யாணம் பண்ணாதேன். பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கிழிஞ்சு வரும்பா, சும்மா இல்ல. ஒரு சிப்பம் அரிசி 1800 விற்கிறாங்க, நவா பரிசி பழைய அரிசி. ஆமா, சுத்தமான நல்லெண்ணெய் 350-400 விற்கிறாங்க. அப்புறம் கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் உலகம் மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை கொடுங்க. அந்த அக்கா சிரிக்கும், இப்படி வாங்கி கொடுக்க முடியாத பக்கத்தை பயம் உனக்கு இன்னும் மயத்துக்கு பொண்டாட்டி அப்படின்னு பெண்கள் கூட நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை இந்த உலகத்துல என்னைக்கு பூமியில பிறந்து விடுகிறானா, அவன் ஜாகிர வரைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை கூட்டி பெத்துட்டான்னு வச்சுக்க, அவன் ஜாகிர வரைக்கும் நல்லவனா இருக்கேன், குடியாரனா இருக்கேன், காவலி பிள்ளை இருக்கேன். அவன் ஜாகிர வரையும் மண்ட மண்ணுக்குள்ள ஓர வரையும் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும்னு அவன் தலையெழுத்து கடமை. பொண்டாட்டி பிள்ளைக்கும் ஜம்பாரிச்சு நல்லா போடுவேன். போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இடையில புரிஞ்சுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும் குடும்பத்துல. சண்டை வந்த உடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை கேட்கும் போது அடையாப்பா ஈரக்குலையா அந்த நல்லாத்தான் சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். சம்பாரிச்சு கொடுத்து சின்ன சண்டை வரும் பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவான், வாங்கப்பட்டு நான் என்னத்தை சோதனை இதுவரையும் எனக்கு என்னத்த தொங்க தொங்க வந்திருக்கேன் மூலி முண்டே. எங்க அப்பா வீட்டுல நல்லா வச்சிருந்தாங்க, உன்னை கட்டிக்கிட்டு வந்து என்னை போட்டு போட்டு உருவம் கொடுத்தா குத்துற சடிய பிடிச்சவங்க கையில கட்ட முளைக்கு கார் வண்டி அடிச்சு சாக நாசமா போக சாண்டே அப்படின்னு சொல்லாரு. குடிக்காத வந்தாலும் ஒரு ஓட்டர் போட்டு வந்து மறுபடியும் திருப்பி உருவம் தான் குத்துவேன். இப்படி சம்பாரிச்சு போட்டு நல்ல பேர் கிடைக்காதப்பா அப்புறம் என்ன மைத்துக்கு பொண்டாட்டி கட்டணும்னு கேட்கறேன். எங்க சிறந்த முறையில் ஒளிவு அமைத்து நண்புள்ளங்களுக்கு நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் அறிகுறியா உரிய திரு தர்ம முனீஸ்வரர் அறக்கட்டளை மற்றும் ஹரி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை மானாமதுரை உயர்ந்த காவல்துறை ஆய்வாளர் ஐயா தெற்கு சந்தலூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி டி நாகவல்லி தங்கசாமி அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த வழிமுறையா உரிய அருமை பாசமிகு அன்பு நாம் கோபமங்கலத்தைச் சேர்ந்த கே கே முத்துச்சிற்பி அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் நடத்தும் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் அமைத்துள்ளார் என்று தெரிந்து கொண்டு எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடகங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் கலைமூர்த்தி திருவிளங்குடி சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடமையாக நாடு நரசி அப்படிங்க சுந்தரி காதுக்கு நரசி இல்ல செம்ம புகழ் எப்ப நல்லா இருக்குமாலு சுந்தரா தெரிக்கும் பாரு என்ன மூத்திரமா மூத்திர கழிச்சாவே பேசுவேன் ரத்தம் சபிதாட்ட சொல்லி ஒரு குண்டு போல் அதுல மாட்ட சொல்லி அதுல மாட்ட முடியாது அதுல ஓல்டு இல்ல எனக்கு தெரியும் எரிய பேசாம இரு அந்த பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சு குண்டு போல் தொங்க விட்டு முத கொட்டிக்கு ரெண்டாவது குட்டிக்கு மூணாவது குட்டி கொடுத்து இந்த காருக்கு எப்சி பார்க்கும்போது பட்டி டிங்கர் எல்லாம் பெயிண்ட் சுரண்டி விட்டு அடிப்பாங்க அடிச்சு மெருகேத்தி வெளியில வந்து தக 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 சொல்லிக்கும் பாருங்க செம்ம புகழ் நடந்த அரபியன் குதிரை மாதிரி ஒவ்வொன்னும் தண்டி மண்ட கண்ணு புறா முத்த மாதிரி தெரியும் தெரியும் நீ அதுக்குள்ள நோக்கமாவே இருப்ப எனக்கு தெரியும் பிள்ளைய எதற்கு உட்கார வச்சு முத்துராசில ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இத பாத்துக்கிட்டு அப்புறம் சொல்லு
பப்பனாக எடுத்து கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லக்கூடிய சேர்ந்த பிக்க தன்றாஜ் அடியும் பப்பனு காப்பினான். நல்லா இயக்கலாம் என வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பு மாமன் முத்துச்சிருப்பி அவர்களுக்கும் அருமை என்னன் உடன்புறாத சகோதரர் பிரபு பிரபு தானே பிரபாவா நன்றி அருமையான சாப்பாடு எல்லாருக்கும் சோறு போடுறதுனால இந்த கிராமம் கெட்டு போயிராதான் நட்டப்பட்டு போயிராதான் நல்லா அப்படியா எங்களுக்கு சோறு விடுறது ஒன்று ஒரு பத்து பிச்சைக்காரங்களுக்கு சோறு விடுறது ஒன்று பிச்சைக்காரங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு பிச்சைக்காரன் இன்னொன்று தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடாக தான் கீச்சா போடுவேன் நாங்கள் அப்படி இல்லை அவங்களோட ஒருபடி மேலே எங்களுக்கு ஒரு மரியாதையாக ஒரு வேலை ஒன்று வச்சு மயந்திர வேலை வச்சு ஒவ்வொரு ஊருக்கு பிடிச்சி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை லேசாக ஒரு நூறு தான் கேட்போம் ஆமாம் என்ன அவன் என்ன பண்ணுறேன் கிழிஞ்ச துணிமணியோட பிச்சை எடுக்கிறேன் நாங்கள் நீட்டாக பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறோம் உடனே வேறு ஒன்றும் கிடையாது சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தில் நன்றி போயிட்டு வரேன் பொம்பளை பிள்ளை தள்ளி விடுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கட்டி பக்தி கட்டி அத்தரிக்க பக்தருக்கு பக்தி கட்டி அத்தரிக்க பக்தருக்கு பக்கத்துள்ள பக்தியுள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா